ஹாய் ஹலோ டெய்லி சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு யட் அனதர் வீடியோ. எஸ், ரொம்ப நாளாக வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணாமே இருந்தோம். ஸோ இன்னிலிருந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தயவு செய்து இனிமேல் வர எல்லா வீடியோவையும் மறக்காம பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், ஸோ நம்ம இப்போ வந்து உள்ளே போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னொருத்தர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ வந்து இவன் தான் வந்து என் தம்பி. ஸோ நாங்கள் தான் வந்து இங்கே வந்து போயிட்டுருக்கோம். உள்ளே எங்கன்னா வந்து நம்ம பாட்டி ஊரில் வந்து இன்னொரு வழி இருக்குது. ஸோ அந்த ஆலமரம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அந்த ஆலமரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகும், அந்த தார் ரோட்டில் போகாமல் நம்ம வந்து ஒரு மண் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம யாருமே இது வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த காலையில் நேரத்தில் தான் நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க. பட் நாங்கள் இது வரைக்கும் இந்த ரோட்டில் வந்து நாங்கள் இந்த வரைக்கும் வந்ததே இல்லை. ஸோ அதனால் வந்து சரி உள்ளே போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ போய் பார்ப்போம். ரொம்ப தூரம் போயிட்டே தான் இருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே ரோட்லேருந்து பார்க்குற அந்த வயல் மட்டும்தான் இங்கே இடத்துல தெரியுது, வேற ஒன்றும் பெருசு தெரியல. ஸோ பார்ப்போம், போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் காலையில் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வாக்கு மாதிரி வந்து உள்ளே போய் பார்த்தோம். ஸோ என்னென்னலாம் இருக்குது இங்கே, ஏதாவது கொஞ்சம் தூரம் தான் வந்தோம், வந்துட்டு மறுபடியும் திரும்பி போயிட்டோம். ஸோ எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே, நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஆமாம், ஏதோ ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு ஹோல் இருக்குது, அது என்னன்னு தெரில. ஸோ வந்து எட்ஸ் போய் பார்ப்போம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இருங்க ஒரு நிமிஷம் பார்ப்போம். உங்களுக்கு வந்து பேக், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஏதோ பெரிய ஹோல் மாதிரி உள்ளே போயிட்டே இருக்குது, ஆனால் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தான் தெரில. உள்ளே ரொம்ப தூரம் போகும் போல, பட் ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. எதுக்கு வம்பு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப தூரம் உள்ளே போகுது. ஸோ வந்து நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்க ரோடு வந்து அங்கே தான் போகும். ஸோ நம்ம ஒரு இங்கே வந்து தக்காளி நாற்று, இதை வந்து தக்காளி நாற்றுன்னு வந்து நடுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ வயலில் இந்த செடியை தான் வந்து வளர்ந்து பெரிய செடியாகி அதுலேருந்து நமக்கு தக்காளி வருது. ஸோ லெட்ஸ் போகலாம். இந்த வழி தான் போயிட்டுருக்கோம் போயிட்டே இருக்கிறோம், வேறு எதுவும் பெருசாக தென்படுது எங்களுக்கு. ஸோ காய்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே கொஞ்சம் தூரம் இடம் ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். ஸோ அங்கே இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடம் வந்து இதுதான் அந்த இடம். ஸோ என்னடா ஃபுல்லாக கல்லுக்கெல்லாம் இருக்காதுன்னு பார்க்காதீங்க. ஸோ வந்து இந்த டோபி துணி துவைக்கிருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இங்கே தான் வந்து கண்டிப்பாக துணி துவைச்சிட்டு அங்கே காய போடுறதுக்காக வந்து இந்த பாறையில் தான் காயப்படுவாங்க. ஸோ வந்து அவ்வளோ ஒரு குயிக்காக வந்து நம்ம எப்படி ஃபேனில் காயப்படுறத விட வெயிலில் காய போடுறத விட சீக்கிரமாக இந்த இடத்துல காஞ்சிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பாறை. ஸோ அப்படியே தான் இருக்கும். ஸோ இனி பேர் அடுக்க போகிறது வந்து பாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது. ஸோ அதான் மெயின் மேட்டர், இங்கே வந்து தண்ணி தான். ஸோ இந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு தான் வந்து நம்ம கூட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்தேன். ஸோ அதுதான் மெயின் மேட்ரு. ஸோ தண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தான் எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ மேபி நம்ம இனிமேல் போகிற இடத்துல இருக்கிறது எங்கே தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ எங்கெங்கிருந்தெல்லாம் ஃபுல் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது, பட் ஆனால் எங்கே வந்து வருதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள மீன் இருக்குதா? உள்ளுக்குள்ள மீன் இருக்காமா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ உள்ளே அந்த தண்ணியில் வந்து நிறைய வந்து மீன் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஏன்னா கிளார் அடிக்குது. ஸோ அங்கே பாருங்கள், நாங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கே பாருங்கண்ணா,
ஸோ அங்கே பாருங்க மீன். எஸ் நீ கேமராவில் தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுங்க, அங்கே தெரியுது பாருங்க. ஸோ மீன் தெரியுது. இவ்வளோ சின்ன தண்ணியிலுமே வந்து நிறையா மீன் வந்து இருக்குது. ஸோ வந்து யாரோ இங்கே வந்து மீனை வந்து எடுத்து போட்டு போயிருக்காங்க, பட் ஏன்னு தான் தெரில. ஸோ இப்படி வந்து போட்டு போயிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து தகுதி இல்லாத மீன் வந்து தகுதி இல்லாத மீன் நினச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டு போட்டு போயிட்டாங்க போல. ஸோ அது கம்மன் அது வெள்ளையே விட்டுருக்கலாம், தண்ணிக்குள்ளேயே விட்டுருக்கலாம் கம்மன், அது பாட்டுக்கு இருந்திருக்கும். ஸோ ஸோ இவனோட என்னென்ன பார்த்திங்கன்னா வந்து இவன் வந்து நல்லா பேசுவான், பட் ஆனால் பேச மாட்டேறப்ப சைபாயா இருக்கிறான், சைபாயா இருக்கிறான். பேசுடா என்ன ஹலோ பேச. அவர் வந்து சுருக்கெழுத்தில் தான் பேசுவார். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு வேறு லெவல், வேறு லெவலில் ஒரு இடம் இருக்குது. ஸோ ஆற்றுல வந்து தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். நல்லாவே தெரியுது. ஏய் ஆறு, இங்கே ஆறு தண்ணி வரும், பட் இப்போ வர்றதில்ல, இப்போ வரல தண்ணி. ஸோ கரெக்ட் எல்லாம் மலன் இருக்கும், அதெல்லாம் நினச்சிக்காதீங்க. இது மலன் இல்லாத வெறும் பாறைகள் மட்டும் இருக்கிற நிறைஞ்ச ஒரு ஆறு, பாறை மட்டுமே இருக்கிற ஒரு ஆறு வந்து இந்த ஆறு. ஸோ உங்களுக்கு பேக் கேமரா பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அமராவதி ஆறுகள், அதில் போய் ஜாயிண்ட் ஆகிற ஒரு ஆறு. ஸோ ஆற்று தான் நம்ம வந்து பாறை சூப்பராக இருக்குது. ஸோ ஸோ இப்போ இப்போ இதில் தெரியாத நடந்து போகணும். இது வந்து இப்போ தண்ணி, இந்த இடத்துல தண்ணி இருக்குது இந்த ரோட்டு தடத்தில். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ரோட்டில் வந்து தண்ணி இருக்குது, ரோட்டில் தடம். ஸோ அந்த இடத்துல போக முடியாதுன்றனால நம்ம வந்து இந்த கல் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னா வந்து இந்த கல் போட்டு வச்சுருக்காங்க எதுக்குன்னா வந்து வாடா வா தம்பி, ஜம்ப் பண்ணிட்டாப்புல. ஃபுல்லாமே பாறை தான். எங்கே எங்கே பார்த்தா இந்த சின்ன சின்ன தண்ணி நீங்கள், அதாவது எக்ஸாம் வந்து நேற்று நைட்டு வந்து மழை பெஞ்சது. ஸோ அந்த மழையோட எஃபெக்ட் தான் வந்து இந்த இப்போ வந்து எஃபெக்ட் வந்து இந்த இவன் தான் காரணம், இப்போ வந்து எஃபெக்ட் வந்து அவன் தான் காரணம். ஸோ வந்து இந்த அதோட எஃபெக்ட் தான் வந்து இந்த சின்ன சின்ன தண்ணி தேங்கி நிற்கல, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதுதான் காரணம். ஸோ ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்க பாருங்களேன், எல்லாமே அந்த மரம் தான், ஃபுல்லாமே பாறை மட்டும்தான் இருக்குதுங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த மணல் வந்து நிறைய இந்த இடத்துல இல்லை. ஸோ வந்து மணல் இல்லாத ஒரு ஆறு அப்படின்னு பார்த்துருக்க மாட்டேங்க நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த மாதத்தில் வந்து மணலே இல்லை, எப்போ தண்ணி வந்தாலுமே இந்த பாறைக்கு மேலே தான் தண்ணி ஓடும். ஸோ இப்போ தண்ணி வர்றப்ப வந்து செமையாக இருக்கும், பட் இந்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் வந்து அந்த தண்ணியை வந்து காட்டினதே இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் காட்டுவேன். ஸோ அம்மனுக்கு வந்து ஒரு நாள் கண்டிப்பாக ஷூட் எடுப்பேன் நான், அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறதை. ஸோ வந்து இதான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கண்ணே, உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ மாண்டேஜ் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இடத்துல வந்து போன வந்து அந்த பாறை வந்து பாருங்களேன் போயிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல, நான் கூட முடிஞ்ச அளவுக்கு போகிறோம். இப்போ நான் சீக்கிரமாக வந்து திரும்பி வந்து வீட்டுக்கு போகணும். ஸோ வீட்டில் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர். ஸோ அந்த ஆர்டர் வேறு மதிக்கணும் கண்டிப்பாக, இல்லைன்னா சோறு போட மாட்டாங்க. உருவாக்குறதுக்காகவது நம்ம அந்த ஆர்டர் மதிச்சுட்டாங்க. ஸோ இங்கே வந்து கடைசியாக ஆறு அப்படின்னா மணல் இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க, அந்த மணலை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ அங்கே வருங்க மணல், இப்போ மணல் வந்து நாங்கள் கடைசியாக அட் லாஸ்ட் ஃபைன் பண்ணுறோம் அப்படிங்குவாங்களே, அந்த அந்த லாஸ்ட்டில் வந்து ஃபைன் பண்ணுறது தான், அது நிஜமாகவே லாஸ்ட்டில் தான் வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இன்னொரு இடம் இங்கே இருக்குது, அது வந்து இங்கே பாருங்க, ஆற்றுல வர்ற தண்ணியில் கொஞ்சம் தண்ணி வந்து சின்ன சின்ன அந்த மாதிரி குளத்துக்கு வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி தான் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு, இங்கே பாருங்கண்ணா அந்த தண்ணி தான் இது. ஸோ தண்ணியை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கண்ணா. சரிக்கு அந்த தண்ணி பார்த்துருப்பீங்கன்னா நிறைய பேர் இந்த மழை வராமல் ஒருவேளை மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த கண்டிப்பாக அந்த தண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது வந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உதவும். ஸோ அப்படின்றது என்ன, ஸோ நீங்களும் மழை இருந்தால் கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். ஸோ வந்து என்னை விட க்யூரியஸாக ஒருத்தர் வந்து அங்கே
சர்ச் பண்ணி போயிட்டு இருக்கான். ஸோ பாருங்களேன், என்னை விட முன்னாடி போயிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ பின்னாடி போயிட்டுருக்கிறேன். ஸோ இங்கே வந்து இன்னும் முள்ளு பயங்கரமாக இருக்குது, எங்கே குத்துனாலுமே வந்து முள்ளாயிரும். நில்றேன். ஸோ அட் லாஸ்ட் வால் பாறை வட்டப்பாறை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வால்பாறை வட்டப்பாறையில் ஒரு பாறை இந்த பக்கம் பாருங்களேன், கண்டுபிடிச்சிட்டு வரமா. அதுக்கு நானும் நிற்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், எவ்வளோ இது ஃபுல்லாமே பாறை, அந்த முள்ளுச்செடி பாறை முள்ளுச்செடி அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ எவ்வளோ அந்த அது சொல்லவே முடியாது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ நாலஞ்சு ஊர் தாண்டி வரைக்கும் போகுது, ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அங்கேருந்து கீழே இறங்கியாச்சு, கீழே இறங்கிட்டு நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ இதுக்குள்ளே போய் எங்கே போக போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது, ஆனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஐயோ, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே போகலாமா வேணாமான்றது வந்து நாங்கள் வந்து ஸோ அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ ஆனால் எங்கள் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எந்த இடத்துக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொரோனான்றதுனால போனீங்கன்னா வீடியோ மட்டும் எடுத்து தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பிளேஸுக்கும் போக வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வேணாமா அப்படின்னு. டேய் இரு. ஸோ வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம், போகலாமா வேணாமா நிஜமாகவே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ ஒருவேளை அங்கே ஆளுகள் இருந்தாலுமே வந்து பார்த்து போய் நின்று பேசணும். ஸோ வந்து நிறைய பேர்லாம் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ அட்லாஸ்ட் வந்து நாங்கள் வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். ஸோ அதை வீட்டில் சொல்லிடலாம். ஏன்னா வந்து சரி, ஏன்னா நம்ம ஒருவேளை தெரியாத ஒரு காரியத்தினால கூட வந்து நமக்கு வந்து ஈஸியாக நோய் பரவும். ஸோ நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம தெரியாமல் செய்கிறத கூட ஒரு சின்ன மிஸ்டேக்கால் கூட நம்ம வந்து நோய் பரவாத செய்திருக்கு. ஏன்னா வந்து இதில் ரோட்டில் வந்து நிறைய இந்த தடத்தில் வந்து நிறைய போயிட்டே இருக்காங்க. ஸோ யாருமே போகாத இடம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக போகலாம். நிறைய பேர் போகிறாங்க, நாங்கள் தான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஸோ நாங்கள் தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து வந்த வராமல் இருந்தனால இந்த ரோட்டில் வந்திருக்கோம். ஸோ மற்றபடி நாங்கள் ஒன்றும் யாருமே போகாத இடத்துக்கெல்லாம் இல்லை. ஸோ வந்து கிளம்பிட்டோம், போயிட்டுருக்குறோம், வீட்டுக்கு போகிறோம், அவ்வளோதான். முடிஞ்சு க்ளோசிங் வீடியோ. ஓகே போகலாம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச இதை தான் வந்து இந்த ரோ இந்த இடத்துல இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. நிஜமாவே பாறை தான் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் பாறையிலேயே முடிச்சிருப்போம். ஸோ இந்த சைடு வேறு நிஜமாவே அதாவது இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன், ஏதாவது எக்ஸைட்டிங் ஆனதிங். பட் அந்த கோயிலை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த கோயில் மேபி இந்த டைமில் போகலாமா வேணாமான்னு தெரில. ஸோ டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் எனிவே ஓகே நம்ம கிளம்பலாம். ஸோ இதே மாதிரி வீடியோ நிறைய வீடியோ அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ நம்ம இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற டூர் வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இவனோட சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, இவனுக்கு ஒரு சேனல் இருக்குது மூவி டெக் தமிழ்னு. ஸோ நிறைய வந்து பிளாக்ஸ் என்ன பிளாக்ஸ் அப்படின்னா பைக் பற்றி நிறைய வீடியோ வந்து இவன் போட்டுருக்கான். ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்து மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் இதேமாதிரி கண்டிப்பாக சந்திக்கலாம். ஸோ நிறைய வீடியோ அடுத்தது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை பை, இட்ஸ் டைரிஸ் ஆஃப் ஜேஏ வித் இவன் வித் இவன்.